இன்னைக்கு நாம பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற லவ் டுடே படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பிரதீப் ரங்கநாதனும் இவானாவும் காதலிக்கிறாங்க. இவங்களோட காதல் இவானாவின் தந்தை சத்யராஜிற்கு தெரிய வர அவர் இருவரும் தங்கள் செல்ஃபோனை ஒரு நாள் மட்டும் மாட்டி வைத்து கொள்ள வேண்டும் என்றும் அதன் பிறகு இருவர் உறவும் சுமூகமாக இருந்தால் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன் என்று நிபந்தனை விதிக்கிறார். பிறகு செல்ஃபோனையும் பிடுங்கி மாற்றி கொடுத்து விடுறாரு. இருவது செல்ஃபோனுக்குள் இருந்தும் பூகமும் கிளம்ப அங்கு ஒளிந்திருக்கும் ரகசியங்களையும் விளைவுகளையும் பேசுது படம். இருவரும் சேர்ந்தாங்களா என்பதே படத்தோட மீறிக்கதை. பிரதீப் ரங்கநாதன் கதையின் உணர்வுகளுக்கு ஏற்ப உடல் மொழியை கொடுத்து கதாபாத்திரத்தில் ஒட்டிக்கொள்கிறார். தனது செல்போன் காதலி கைக்கு மாறியதும் பதறுவது, நண்பர்கள் உதவியோடு அதில் இருக்கும் விவகாரமான வீடியோக்களை அழிக்க துடிப்பது சிரிக்க வைக்கும் சுவாரஸ்யங்கள். காதலி தந்தையிடம் ஆரம்பத்தில் பௌயமாக பணிந்து பேசுவது, பிறகு மகள் நடத்திய கேலி செய்து அவிடமே திமிர்த்தனம் காட்டுவது ஆரவாரம். இறுதியில் தாயிடம் துக்கங்களை இறக்கி வைக்கும் காட்சியில் நடிப்பின் உச்சம் தொடர்றார். இவானாவுக்கு காதல் என்பதை தாண்டி நடிப்பு திறமை வெளிப்படுத்த வாய்ப்புள்ள கதாபாத்திரம், அதை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. யோகி பாபு வழக்கமான நகர்ச்சியோடு இன்னொரு பரிணாமம் காட்டியிருக்காரு. செல்போனை மறைப்பதற்காக அவர் சொல்லும் உருவகேலி காரணம் நிகழ வைக்கிறது. யோகி பாபுவுக்கு நிச்சயித்த ரவீனா ரவிக்கு ஏற்படும் கோபம், பிறகு யோகி பாபு மீது வரும் நம்பிக்கை திரைக்கதைக்கு மேலும் வலு சேர்க்குது. நாயகன் தந்தையாக வரும் சத்யராஜ், நாயகன் தாயாக வரும் ராதிகா ஆகியோர் அனுபவ நடிப்பால் கதாபாத்திரங்களை மெருகேற்றியிருக்காங்க. பயனளி பாரத், ஆதித்யா கதிர், அஜித் காலிக்கென அத்தனை பல கதாபாத்திரங்களும் நேர்த்தியாக இருக்கு. நேரடி ஆபாச வசனங்கள் நெளிய வைக்கிறது, அவற்றை தவிர்த்திருக்கலாம்னு தோணுது. செல்போன் யுகத்தில் இருக்கும் காதல் சிக்கல் சந்தேகங்களை உணர்வுபூர்வமாகவும் கலகலப்பாகவும் காட்சிப்படுத்தி தன்னை திறமையான டைரக்டர் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறாரு பிரதீப் ரங்கநாதன். கதாநாயகனாகவும் இவரே நடித்திருப்பதால் உடல் மொழி கச்சிதமாக பொருந்தியிருக்கு. மண்ணுக்குள் புதைத்த மாங்கொட்டை இன்னும் வளரவில்லையே என்று அடிக்கடி தோண்டி பார்க்கும் சிறுவனையும் கிளைமேக்ஸில் அது பெரிய மரமன் என்று நம்பிக்கை சொல்வதையும் காட்டுவது டைரக்டரின் இன்னொரு முத்திரை. சில இடங்களில் இவரது நடிப்பில் தனுஷ் சாயல் தெரியுது. யுவன் சங்கர் ராஜாவின் இசையும் தினேஷ் புருஷோத்தமன் ஒழிப்பதும் காட்சிகளில் ஒன்றை வைக்குது.